ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நமக்கு ஃப்ரூட் மிக்ஸு. நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் பிளாக் ரேசின்ஸ், அதாவது கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை 100 கிராம்ஸ், ப்ரூன்ஸ் 100 கிராம்ஸ். இது எல்லாம் கடைகளில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வாங்கிட்டு போட்டுக்கோங்க. 100 கிராம்ஸ் நம்மளோட சாதாரண உலர்ந்த திராட்சை, இது 100 கிராம்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி. 3 கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 கலரும் மிக்ஸ் ஆன டூட்டி ஃப்ரூட்டி. இது 100 கிராம்ஸ் கிரேன்பெரிஸ், 100 கிராம்ஸ் ப்ளூபெரிஸ், 100 கிராம்ஸ் ஆப்ரிகாட், ஆரஞ்சோட செஸ்ட், அப்புறம் லெமனோட செஸ்ட், ரெண்டு மிக்ஸப் பண்ணி அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இது ஒன்றும் பெரிய இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரஞ்சு செஸ்ட்டுக்கு லெமன் செஸ்ட்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு என்னமோ நினச்சிக்காதீங்க. ஆரஞ்சோட தொலி இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்ச தொலியோடவே அப்படி வச்சு அந்த கிரேட்டரில் அப்படி வச்சு சீவினிங்கன்னா அப்படி பொடி பொடியாக இந்த மாதிரி இப்படி வரும். இதுதான் ஆரஞ்ச் செஸ்ட் அண்ட் லெமன் செஸ்ட். அந்த ஒயிட் பாகம் தோல் வந்துடாமல் மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக சீவி அதை எடுத்துக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய் இந்த 3 சரிபாகத்தில் உள்ள பவுடரை மிக்ஸ் பண்ணி அது 1 டீஸ்பூன் அதையும் போட்டுக்கோங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கடையில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ், எவரெஸ்ட் பிராண்டோடது நான் வாங்கியிருக்கிறேன், அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 கப்பு ஆரஞ்சு ஜூஸ், ட்ராபிகானோட ஆரஞ்சு ஜூஸ், 180 ml ரம், இதெல்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் அது வந்து அவங்க பெரிய பெரிய ஜாடிகளில் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அங்கே கேக் பேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதனால் இந்த 1 வருஷம் வச்சா கூட இது கெட்டு போகாது. எவ்வளவு நாளைக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளவு அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வேலையை ஈஸிப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நம்ம யோசிப்போம், எவ்வளோ ஷார்ட்கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்கட் பண்ணுவோம். ஓவர் நைட்டில் கூட நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது 2 நாள் இதை சோக் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் கேக் பேக் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரம் ஏன் சேர்க்குறோம் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா, கேக்குக்கே உள்ள அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்மெல் இது வரும், டேஸ்ட் வரும், ஸ்மெல்லு வரும், அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இது சேர்க்காமல் கூட நம்ம செய்யலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 2 நாளைக்கு அசையாமல் ஒரு இடத்துல வச்சிடலாம், டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 டேஸ் இது இப்படியே இருக்கும், பார்க்கலாம். ஆஃப்டர் 2 டேஸ் நம்ம பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ப்ளம் கேக்கோட ஃப்ரூட் மிக்ஸு 2 நாள் நான் வைக்கிறேன்னு சொன்னேன், இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது. இதை இப்போது வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கு நான் 1 பிளேட் எடுத்துக்கிறேன், 1 சல்லட பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஃப்ரூட் மிக்ஸை கொட்டிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் இப்படியே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்கிறது மிச்சம் ஆகுதோ அதெல்லாம் வடிஞ்சு வெளியே வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போது ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட 3/4 கப்பு ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறொரு பாத்திரத்தில் 2.5 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 தடவை சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதாவது ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த நம்ம கலந்த பேக்கிங் பவுடர் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். இப்போது இந்த மிக்ஸில் நம்ம இந்த ஃப்ரூட் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரூட் மிக்ஸை நம்ம கேக்கில் இது பண்ணும்போது கீழே போய் தங்கிடும், இப்படி தங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த முதல்ல இந்த மைதாவில் விரட்டி வச்சுக்கணும் தனியாக.
சில பேர் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த மைதா முட்டை இதெல்லாம் தனியாக அடிச்சுட்டு அப்புறம் சேர்ப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா, இந்த கேக்கு பேக் பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல ஒதுங்கி போயிடும் கேக்கில். அப்புறம் கேக் ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது. அதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி மைதாவில் முதல்லவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல இந்த மைதாவோட கோட்டிங் ஆகி கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போது நம்ம கேரமல் பண்ணிடலாம், சுகர் கேரமல் பண்ணிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் ஒரு கப்பு சுகர் அது சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் இந்த சுகர் அப்படியே சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இது கரண்டியிலலாம் கிண்டி விடுவாங்க, அப்படியெல்லாம் கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இது ஆட்டி கொடுத்தாலே, இலகி கொடுத்தாலே போதும், மெல்ட் ஆகிட்டே இருக்கும். கீழேருந்து அது இலகி இலகி வந்துக்கிட்டே இருக்கும், தீஞ்சிராமலும் பார்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது இலகி வர்றது தெரியுதா உங்களுக்கு? லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இந்த கொஞ்சம் பபிள்ஸ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. அப்போதான் இந்த பபிள்ஸ் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஹாஃப் கப்பு வாட்டர் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இது நம்ம கேரமலைஸ் ஆயிடுச்சு சுகர், நம்ம சேர்த்துடலாம். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையிலலாம் பட்டுறாமல் ஒரு 4-5 செகண்ட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துடலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் கேரமல் சுகர் கேரமல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 200 கிராம்ஸ் பட்டர் போட்டு நான் அதை பீட் பண்ணுறேன். நல்லா அந்த நுர வர வரைக்கும் அதை பீட் பண்ணணும். பண்ணிகிட்ருக்கேன் நான், பட்டர் பீட் பண்ணிட்டேன் நான். இப்போ 200 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இந்த கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பட்டரும் ப்ரௌன் சுகரும் பீட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 4 முட்டை எடுத்துகிட்டு ஒரு முட்டையாக இதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறேன், பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது இப்போது பட்டர், ப்ரௌன் சுகர், 4 எக்கு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சால்ட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட்டு மைதா மாவு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே மாவெல்லாம் இருக்காமல் பார்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பேக்கிங், அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட அடுத்த ப்ரொசீஜர், நம்ம வந்து கேக் பாத்திரத்தெல்லாம் மைக்ரோவேவ் பண்ணதுக்கு முன்னால் பட்டரில் கிரீஸ் பண்ணிக்கணும். இப்படி பட்டர் பேப்பர் போட்டு அதிலேயே லைட்டாக தடவிக்கோங்க. கேக்கு வந்து வெந்து எடுக்கும்போது அதிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா நமக்கு கிடைக்கும். கேக்கு பேக்கிங்க்கு அந்த ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் ட்ரேயில் கேக்குக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இப்போ நம்ம கேக் மிக்ஸை வந்து போட்டாச்சு, அதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா காற்று இடைவெளி அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அது கேக்குள்ள வேகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ இதில் டாப்பிங் பண்ணிடலாம் நம்ம. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது வச்சு டாப்பிங் பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ அவனில் வச்சு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேக்கு அவன்லேருந்து எடுத்துட்டேன். ஸ்கியூவர் வச்சு பார்த்தாச்சு, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கவர்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை டிமோல்டு பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த சைட்ஸ்லாம் நல்லா செப்பரேட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேக்கை டிமோல்டு பண்ணிட்டேன். இதில் நம்ம மேலே
லைட்டாக ரம் தடவிடலாம். ஏன்னா இது ட்ரை ஆகிடக்கூடாது கேக்கு. நம்ம அவனில் வச்ச கேக்கு நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஸ்பஞ்சியாக நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் இருக்கணும் உங்களுக்கு கேக்கு. பாருங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா வந்திருக்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ப்ளம் கேக் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you in the next video. Bye, take care.